எவ்வளோ வெயிட் இருக்குதுமா? ஆஹா, என்னை வந்து காய்கறி செலக்ட் பண்ண கூப்பிடல, பைச்சமக்கு தான் கூப்பிட்டோம். 500 ரூபாய்க்கு 2 பை நம்பர் அழியாச்சு. மொத்தமாக தீங்கணுமியா? கதந்து டாக்கு ஹாய் காய்ஸ், திஸ் சூர்யா. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, செங்கோட்டையில் இருக்க சந்தைக்கு வந்திருக்கேன். இது வந்து டெய்லி போடுற சந்தை இல்லை, வீக்லி ஒன் சந்தை. ரொம்ப நாள் அந்த சந்தையை காட்டணும்னு நினச்சி வந்தேன். பட் இன்றைக்கி என் பேட்லக்கா என்னென்னு தெரியல, சந்தையில் வந்து உள்ளே இடித்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால சரியான கூட்டம். அந்த ரோடு வரைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லாக, 1/2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக கயிறு கடை தான். எல்லாத்தையும் இடித்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கனால தெரியும். ஏன்னா புதுசாக வந்து இங்கே பில்டிங் கட்ட போகிறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பெருசாக, அதனால் இடித்து போட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல தான் இருக்கும், உள்ளே வந்து நிறையா வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் எல்லாத்தையும் இடித்து போட்டாங்க. ஆ, ஒரே கடையில் எல்லாம் வாங்க மாட்டேங்களோ. ஒரு தட்டு 10 ரூபா. ரெண்டு கிலோ 60 ரூபாயா? இது வாங்கலே பைத்தாங்க. 10 ரூபா தானே பைத்தாங்க. இன்னும் நிறைய கடையை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதா வீட்டுக்கு. பைத்தாங்க 10 ரூபா சொன்னாங்க, அதை வாங்க சொன்னால் வாங்க மாட்டேங்க. இங்கே இல்லாத கடையில் வந்துக்கிட்டு எங்கே இருக்குன்னு கேட்கணும். நாளாக வெட்ட மாட்டேன். சில்லற இல்லை. ஆ, இஞ்சி கிடக்கு. இந்த கடையில் பர்ச்சேஸ் முடிச்சு அடுத்த கடை ஈரப்பழக்காவா? நவாப்பழம்லாம் இருக்குது பாரு. இந்த பையன் வேற என்கிட்ட கொடுத்துட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. சாரிக்கா, நவாப்பழம் எவ்வளோண்ணா? இது ஆட்டா காக்கில எவ்வளோ? இது 50. இது 60. இது 50ஆ? எவ்வளோ ஒரு பீஸ் நெல்லிக்காய் இருக்கு? வேறும் பேசாத. எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து போட்டுக்கோ. எலுமிச்சம்பழம் வேணும், தேவைப்படும். 10 ரூபா. 20 ரூபா தானே? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோடனே அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து எப்போவுமே உள்ளே வந்தோடனே அப்படி கடைசி வரைக்கும் போய் ஒரு ரவுண்ட் அடித்து என்னென்ன இருக்குது எல்லா பக்கமும் பார்த்து வந்துடணும். சாரிக்கா. எங்க ஏ 15 ரூபா தான் சொன்னாங்க, இது 10 ரூபாம்மா. 20 ரூபா கிளம்புவா. நீ வாங்கின அவன் கடையில் 15 ரூபா என்னத்த? 15 ரூபா சொன்னா கா கிலோ. மழை தூத்திக்கிட்டே இருக்கு, ஃபுல்லாக காயிரு கடை. ஆ, கோவக்காவா? அடுத்த கடை. உள்ள போட்டவங்கெல்லாம் எங்கே கட்டி வச்சிருக்க? முதல்ல கையில் இருக்குது ஒன்று. நான் நீ வந்து எப்போவுமே சந்தைக்கு வந்தால் கடைசி வரைக்கும் எல்லா கடையும் பார்த்து எதுக்கு சந்தைக்கு வந்திருக்கேன் தெரியல. இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்குறதுக்கான இங்கே என்னை விட்டுட்டு பாதியில் நின்றுட்டாங்க. இங்கே என்ன வாங்க போகிறோம்?
எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காது. 10 ரூபாயா? எவ்வளவா? 5 ரூபாயா? கேமரா எவ்வளவு வெயிட் இருக்குதுமா? என்ன வந்து காய்கறி செலக்ட் பண்ண கூப்பிடல, பை செமக்கு தான் கூப்பிட்டோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சாயங்கால நேரம் வந்தா எல்லாம் ரேட்டு சீப்பா இருக்குமோ? சாயங்காலம் வந்தா ரேட்லாம் பயங்கர சீப்பா இருக்குமோ? இது ஒரு டெக்னிக்கா? செம்மையா காத்து அடிக்குது, அடுத்து பறந்து குடுங்கிட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். காய்கறி அப்படியே 500 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா ஆச்சோ மொத்தமா? ₹500 ரெண்டு பையன் முறை அள்ளியாச்சு. வேண்டாம் வேண்டாம், ஓ என்னை விட நீ பெரிய பலசாலியோ. வேண்டாம் பே, விடுப்பே. இன்னும் நைட்டு எத்தனை 10 மணி வரை இருப்பாங்களோ? எல்லாம் வாங்கிட்டியா? அப்படி காய்கறி அங்க வந்தோம் சந்தைக்கு, வேலை முடிஞ்சு நல்லபடிதான். இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். சுற்றி வரேன். நாய்ஸு சவுண்டு போலீஸ் பிக்கப்பு. அப்பளப்பு வாங்கலையோ? அப்பளப்பு எதுக்கு? பொறிக்கதான் பொறிச்சா அப்பட. வாழைப்பு மட்டும் பேலன்ஸ் இருக்கா, அதை வாங்க போறேன். எவ்வளோண்ணா போவே? 10 ரூபா. இது எதுக்கு? ஒன்றுமே இருக்காது, கசப்பே இருக்காது. கசப்பறுத்து அடுத்த வாரம் ரிட்டர்ன் தொட்டு. எல்லா கடையிலும் இதே சொல்லுங்க. அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நான் மட்டும் தான் சொல்லுவேன், நான் மட்டும் தான் சொல்லுவேன். கறியை கொஞ்சம் கிண்ணத்தில் வச்சு கொடுக்கணும் கசக்குன்ட்டு. அதுக்கு முன்னாலே இதை தின்னு பார்த்துருந்தீங்க. உடஞ்சிருப்போது வீடியோவா? நம்ம யாராவது எவ்வளோ எவ்வளோக்கு விற்கும் வாழைப்பூ? வாழைப்பூ 10 ரூபான்னு சொல்லுதீங்க. உங்கள்கிட்ட தான் 10 ரூபாயா? எல்லா பக்கம் 10 ரூபாயா? 20 ரூபா. போமா. எல்லாம் வாங்கிட்டியா? சூப்பர் மார்க்கெட் போகணுமா? இப்படி வண்டி எடுக்க போகிறேன். அண்ணா இருங்க, வண்டி எடுத்துடுறேன். வீட்டுக்கு தான் போகிறோம். அடுத்து வார வார செவ்வாய்க்கெல்லாம் மட்டும்தான் சந்தை உண்டு, டெய்லி கிடையாது. உள்ளே கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ரோட்டில் போட்டிருக்காங்க. உள்ளே கட்டிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டாடா பாய்.